सच्चिदनंदय विश्वत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णाय नम रागी यदने च वक्षसि यस्ते हृदय संविद तम हृसींहम भजे जन्मा यदोन्वयादरतस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यूरय तेजो वारिमृदर्गो मृषा धाम सदा सत्यं परं धीमहि कश्यप उवाच आत्मनस्ते दोषान् मौहूर्तिकादुत मन्निदेशातिचारेण देवानां चातिहेलनात् भविष्यतस्तव अभद्रौ अभद्रे जाठर अधमौ लोकान् सपालान् स्त्रींश्चण्डि मुहुराक्रन्दयिष्यतः प्राणिनां हन्यमानानां दीनानाम् अकृतागसां स्त्रीणां கோபி கோபிதேஷு மகாத்மசு ததா விஸ்வேஸ்வர குருத்தோ பகவான் லோகபாவனிஷ்ய அசோ யதா சதபர்வ திருக்கு கஷ்யம்பரை அஹ் வற்புறுத்தி அஹ் ஒரு வேளையில அவளுக்குள்ள ஒரு உறவு இருந்ததுனால தன்னுடைய கர்ப்பம் வந்து அஹ் பகவான் அழிச்சுட போறாரோ அப்படிங்கிற பயத்துல வந்து கேக்குறா ஆஹ் ஏன்னா பகவான் வந்து அத கேட்கும் போதே வந்து ஒரு அஹ் பரமேஸ்வரனோ இல்லையோ அவர் வந்து சீக்கிரம் எல்லாருக்கும் வந்து ஒரு அனுகிரகம் பண்றவர் இல்லையா அதுல வேற வியாதஸ்யாபி அனுகம்பியா அஸ்மான் நகா அப்படின்னு சொல்றார் ஒரு ஒரு வியாதனுக்கு கூட ஒரு அஹ் ஹண்டருக்கு கூட அங்க வந்து ஒரு அனுகம்பா தன்னுடைய தயவ காமிச்ச அந்த பகவான் வந்து எனக்கு காமிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார் அந்த இடத்துல வந்து அந்த வியாதன் வந்து கண்ணப்ப நாயனாரா இருக்கும்னுட்டு ஒரு சொன்னேன் அது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் இந்த மாதிரி ருத்ர இருக்கு ஒரு வேடன் வந்து இது மேல காட்டுல வேட்டையாடிட்டு அவன் மேல மரத்துல உட்காந்து பிரிச்சு போட்டான் இருக்குன்னு போட்டிருக்கு அதனுடைய புராண கதை என்னன்னா அதனுடைய பேஸ் வந்து சிவ புராணத்துல இருக்கு மத்த புராணங்கள்லயும் இருக்கு இந்த கதை மகாபாரதத்துல வேற விதமா இருக்கு ஏன்னா ஒரு அரசன் அவனுடைய முன்ஜென்மா வந்து வேடனா இருந்ததுங்கிற மாதிரி மகாபாரத வருது வேற சிவபுராணத்துல இருக்கிறது என்னன்னா ஒரு அஹ் அவனுக்கு குரு துரோக குரு அப்படின்னு அவனுக்கு பேரு அந்த வேடனுக்கு நாம்னா அஹ் நாம்னா குருத்ருகா பில்லகா ஒரு வேடன் அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை போஷணம் பண்றதுக்காக சிவராத்திரி அன்னைக்கு அவன் வந்து எங்கேயுமே அவனுக்கு சாப்பாடே கிடைக்காத ஒரு காட்டுல போய் அங்க வந்து மேல தங் நின்னு இருக்கான் ஒரு 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 குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்து மேல அவன் இப்ப ஏறி உக்காந்துக்கிறான் ஏன்னா கட்டாயம் எத்தனை நேரம் ஆனாலும் இங்க ஒரு மானாவது வராதா ஒரு மிருகமாவது வராதான்னு நினைக்கிறான் ஒரு மிருகம் வரும் பொழுது இவன் கையில ஜலத்தை எடுத்துட்டு விடுறான் மேல ஏன்னா சாப்பாடு ஒண்ணும் இல்ல அந்த குளத்தில இருந்தே ஜலத்தை எடுத்துட்டு அம்பையும் வில்லையும் வச்சுட்டு அவன் தயாரா நின்னுட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு மான் வந்து ஜலம் குடிக்கிறதுக்கு வர்றது அப்போ அதை அடிக்கிறதுக்குன்னுட்டு இவன் வந்து தயாராகும் பொழுது அவனுடைய அந்த கோப்பையில இருக்கக்கூடிய அந்த ஜலமும் கீழே விழருது வில்வ மரத்திலிருந்து இலையும் கீழே விழருது அங்க கீழே ஒரு லிங்கம் இருக்கான் இது முதல் ஜாமம் அடுத்தது வந்து ரெண்டாவது யாமத்துல வந்து ஒரு மிருகம் வரதான் அந்த மிருகத்தை அடிக்கணும்னு அடிக்கணும்ச்சையும் இதே மாதிரி நடக்கிறது ஆனா ஒவ்வொரு மிருகமும் என்ன பண்றதுன்னா அஹ் எனக்கு குழந்தைகள் இருக்கு நான் போய் குழந்தைகளிட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன் நான் கட்டாயம் வருவேன்னுட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போறது அது அவனும் நண்பரா இந்த மாதிரி மூணு மான்கள் மூணு யாமத்துக்கு வர்றச்சு அந்த மூணு யாமமும் இவனுடைய வாட்டர் பாட்டில இருந்து அவனுக்கு தண்ணி விழருது அவள் மாதிரி ஒண்ணு வச்சுருப்பா இல்லையா இருந்து ஜலம் கீழே விழருது இலையும் கீழே விழருது அதை பகவானுக்கு மூணு வேலை சாப்பிடவும் சாப்பிடாத தூக்கமும் இல்லாத அவன் வந்து வேட்டையாடுறவனா இருந்தாலும் எதேர்ச்சியா இலை விழுந்தது ஜலம் விழுந்தது பகவான் மேல நாலாவது யாமம் வரும் பொழுது எல்லாம் குடும்பத்தோட வரதான் அந்த மான்கள் எல்லாமே ஏன்னா அந்த அம்மா மான் வந்து குழந்தைகிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறதான் அந்த அம்மா மான் அப்போ குழந்தை இல்லாம நாங்க மாத்திரம் என்னத்துக்கு இருக்கணும் நீ இப்படி பரோபகாரம் செய்யறச்சே நானும் வரோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட வரும் பொழுது இவன் நாலாவது யாமமும் அவன் வந்து அம்ப எடுத்துட்டு பண்ணும் பொழுது அப்போ அந்த மான்கள் பேசறச்சே இவனுக்கு வந்து அஹ் புத்தி வந்து சுவாமி அங்க அஹ் தோன்றி அவனை எழுச்சிண்டு போறாரு அப்படின்னு சிவபுராணத்துல இருக்கக்கூடிய இந்த கதை அந்த ஒரு கதை கூட மனசுல வச்சுண்டுதான் ருத்ரத்துல பாஷ்யத்துல எழுதியிருக்கலாம் அது இவ திதி வந்து அங்க மென்ஷன் பண்றா இந்த மாதிரி ஒரு கிராத்தனுக்கு கூட அவர் அனுகிரகம் பண்ணலையா எதேச்சியா வந்து அவன் ஜலத்தையும் வில்வ அர்ச்சனையும் பண்ணான் வேணும்பூர்வகமா பண்ணலையோ இல்லையோ அப்படி இன்னைக்கு நான் பண்றேன் என்னுடைய அப்ப எனக்கு நடக்காதா அப்படின்னு கேட்கிறா அதுக்கு கஷ்யப்பர் பதில் சொல்றது நாலு தப்பு நீ பண்ணதுனால அதாவது உன்னுடைய ம சித்தத்துக்கு ஒரு கண்ட்ரோல் இல்ல முகூர்த்தம் அந்த சந்தியா வேலையினுடைய ஒரு தோஷம் என்னுடைய அணைய நீ வந்து மீறின ருத்ர தேவதைகளை வந்து ஒரு அவமானப்படுத்தின அப்படிங்கிறதுனால உனக்கு ரெண்டு குழந்தைகள் பொறப்பா ரொம்ப மோசமானவாளா இருப்பா பிராணிகளை தேவையில்லாத ஹிம்சப்படுத்துவா ஆனா விஸ்வேஸ்வரன் அந்த சமயத்துல கோபம் அடைந்து அவர்களை ரெண்டு பேரையும் கொன்னுடுவார் அப்படின்னு கஷ்யப்பர் சொல்றா அப்போ திதியினுடைய பதில் ஏதோ ஒரு கோம் அடைஞ்ச பிராமணன் அவனுக்கு வந்து ஒரு கொலை ஏற்படக்கூடாது என் குழந்தைகளுக்கு ஒரு மரணம் ஏற்படக்கூடாது என் குழந்தை ரெண்டு பேருக்குமே சாட்சாத் அந்த சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவானாலதான் வதம் ஏற்படணும் அப்படின்னு நான் விரும்பறேன்னு கேட்டுக்கிறான் திதி சோ வதம் பகவதா எந்த எந்தால சாட்சாத்தாக ஏற்படணும்னா சுனாப உதர பாகுனா சுனாப சுனாபங்கிறது சுதர்சன சக்கரம் அஹ் அழகான நாபியை கொண்டதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த சக்கரத்தினுடைய இது பார்த்தீங்கன்னா நடுவுல வந்து நாபி மாதிரி அந்த நேவல் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டை இருக்கிறதுனால சுனாப அது சுதர்சன சக்கரம் சுனாபேன உதரஹ பாகு அந்த சக்கரம் யாருனுடைய கையினுடைய உட்பகுதியில் இருக்கின்றதோ அப்பேற்பட்ட சுனாப உதர பாகுனா அழகான சுதர்சன சக்கரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பகவதா சாட்சாத் அந்த விஷ்ணுவினால் சாட்சாத் வதம் புத்திரையோகோ வதம் ஆஷாசே மஹியம் ஆஷாசே மம கோபிதேஷு என்னிடத்தில் கோபம் அடைந்த அந்த பகவானால இந்த மாதிரி ஆகணும் இல்லன்னா ஒரு நிமிஷம் சங்கித சித்தா சதி பிரார்த்தையந்தே ஆ ஓகே ஒருவேளை என்னிடத்துல கோபத்தை கொண்டவர்களாக இருந்தா கூட பகவான் அந்த சுதர்சன சக்கரத்தை இருக்கக்கூடிய விஷ்ணுவனால சாட்சாத்து என்னுடைய புத்திர பிள்ளைகளுக்கு வதம்ங்கிறது ஏற்படணும் அல்லது மஹியம்மங்கரைச்சே மமான்னு எடுத்துண்டு மம புத்திரையோகோ வதம் ஆசாசே என்னுடைய குழந்தைகளினுடைய வதத்தை நான் இவ்வாறுதான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் மா குருத்தாத்து பிராமணாத்து ம மா கோபமடைந்த ஒரு பிராமணன் கையால அவனுக்கு சாவுங்கிறது அந்த குழந்தைக்கு எதுக்குன்னா அந்த பகவான் கையால ஒரு வதம் ஏற்பட்டா கூட அங்க மோக்ஷத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையோ நல்ல கதி ஏற்படுவோம் இல்லையோ அதனால பகவத் கையால ஒரு அஹ் காரியம் நடக்கணும்னு அவ விரும்புறான் வதம் சுனாபோதர சுனாபோதரவாகுனா ஆஷாசே புத்திரையோர் மகிம் மா குருத்தாது பிராமணா நான் பிரம்ம தண்ட தக்தஸ் அது மாத்திரம் இல்ல அந்த பிராமணனால வந்து எரிக்கப்பட்டவாள இருந்தா பிராமணனால மரணம் ஏற்பட்டதுன்னா உம் நரக்கம்தான் கதி எந்த இருந்தாலும் அடுத்தது நரக்கம்தான் கதி வெரஸ் பகவான் கையால வந்து ஒரு கொல்லப்பட்டான்னா மேல் கதி தான் அவளுக்கு அப்படிங்கறதுக்காக இங்க ந பிராமண தண்ட தக்தசிய பூத பய பயதசிய நரகாச்ச நரகாக யாம் யாம் யோனிம் அசௌகத பிரம்ம தண்ட தக்தசிய பிரம்ம பிராமணனுடைய தண்ட அவனுடைய தண்டத்தினால் த தண்டனையினால் தக்தசிய எரிக்கப்பட்டவன் ஒருவனுடைய பூத பயதசிய பூதராசிகள் பிராணிகள் எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிற ஒருவனுக்கு யாம் யானிம் அசௌகதா எந்தெந்த யோனியை அடைந்தானோ எந்தெந்த ஜென்மத்தை அடைந்தானோ ஒரு இதுவா புறக்கட்டும் நான் மிருகமா புறக்கட்டும் இல்ல ஒரு பூச்சியா புறக்கட்டும் இல்ல மனுஷனா புறக்கட்டும் அசுரனோ தேவனோ எந்த ஒரு அஹ் பிறப்பாகவனாலும் யாம் யாம்யாம் யோனிம் அசௌகதகா இவன் சென்று செல்ற செல்கிறானோ அவன் பிரம்ம தண்ட தக்தசிய பிராமணனோட ஒரு கோபத்தினால கோபத்துக்கு உட்பட்டு அதனால் ஒரு தண்டனையை அனுபவித்து எரிக்கப்பட்டானே எனில் அல்லது அங்க இருக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் அவன் வந்து பயத்தை கொடுத்தான்னா நரகாக ந அணுகிருண்ணி அதாவது இந்த இங்க இங்கே நரகாக அனுகிருண்ணந்தியோட சேர்த்துனும் பிரம்ம தண்ட தக்தஸ்ய பூததயசியச்ச ச ந அனுகிரஹந்தி நரகாகா அப்படி ந அனுகிருணந்தின்னு அர்த்தம் இதோ போட்டிருக்காரு நரகாக அபி நரக்கம் கூட ததா யாம் யோனிம் அசோக நுகிரு கிருபாம் ந கரோதி குவந்தி தத்ஸ்தரக அப்படிங்கறச்ச இப்ப எப்படி லோகாக உலகமே சிரிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா உலகத்தில் ஜனங்கள் இருக்கக்கூடியவர்கள் சிரிக்கிறார்கள்னு நம்ம உபயோகப்படுத்துறோம் ஒரு ஒரு பிரயோகம் அதே போல நரக்காக நான் அனுகிரணா நரகம் அனுகிரகம் ஒரு கிருப்பையை காண்பிக்காது நரகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட இவனை பார்த்து சே இவன் வந்து ஒரு ஒரு தள்ளுவான் நரக்க நரக்கத்துக்கு போறவான்னா அவா எத்தனை பாவம் பண்ணிருப்பா அவா கண்ணுல கூட இந்த மாதிரி பூத பூதங்களுக்கு பூதராசிகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்க கூடியவனோ அல்லது பிராமணனுடைய ஒரு தண்டத்துக்கு உட்பட்டவனாக இருப்பானோ அவனை வந்து நரக்கத்துல இருக்கிறவா கூட அனுகிரகம் பண்ண மாட்டா அப்படின்னா எனி கம்பேஷன் ந பிரம்ம தண்ட ந நூத்த பயதசிய நரகாச்ச அனுகிருணந்தி யாம் யாம் யோனிம் அசோ கத கஷ்யப்ப னு சத்யமர்சனி பகவதி உருமாநாச்சி ஆதராத் புத்தியவ்ராணம் பவித சதா மதியும் பகவத்ய சமம் கிருத்தோக என்னென்னலாம் தவறுகள் செய்தாலோ அதனுடைய உடனே ஒரு ஒரு சைட் அஃபிட்ட காமிச்சுட்டா இல்லையா சோக அனுதாபேன ஒரு சோகம் ஒரு துக்கம் அண்ட் அனுதாபம் பண்ற ரிக்ரெட் அண்ட் ரெண்டுமே அங்க வருது சத்தியகா பிரத்யபமர்சனாது பிரத்யபமர்சனம் கும்பொழுது இங்க தன்னுடைய யுக்த அயுக்த விசாராது எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி விசாரணை பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூட்னாலையும் பகவதி உருமானாது பகவதி பவே உருமானாது பகவதி பவே பகவ இத வந்து ஸ்ரீத சுவாமியோ இல்லையோ பாகவதத்துக்கு அவர் வந்து இது பண்றதுனால உம் வியாக்கியானம் பண்றதுனால இன்னொன்னு அவளும் கேட்டுக்கிறான் சுனாப உதரபாகுனா அப்படிங்கிறா தப்பு பண்ணது என்னவோ சிவனை குறிச்சு ஆனா வதம் ஏற்படணும்ங்கிறது யாரை குறிச்சு கேக்குறான்னா விஷ்ணு வந்து கொல்லணும் அப்படின்னு மோட்சம் ஜனார்தனா அது ஏன்னா விஷ்ணு வந்தா மோட்சம் வரும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் இடத்திலையும் அவ தன்னுடைய ஒரு கௌரவ புத்திய காமிச்சிருக்காங்க பகுமானம் யார பொறுத்தவரையில் பகவதி தனியா எடுத்துக்கணும் பகவதினா ஹரி ஹரியனிடத்திலும் பவே சிவனிடத்திலும் ஸ்ரீருத்ரே சிவனிடத்திலும் அஹ் மை அப்பீச்ச என்னிடத்திலையும் ஆதராது என்ன பிராயத்தியாது ஆத்மநகா சித்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறது ஒரு ரீசன் அதற்குதான் தான் அவ சோகமும் அனுதாபத்தியும் காமிச்சான் அதுக்கப்புறம் நாலு ரீசன் காமிக்கலையே தேவர்களை ஹேலனம் பண்றது உடனே ஷி ஷோஸ் அ கிரேட் ஒரு பகுமானம் சிவனை பொறுத்த ஒரு அஹ் ஒரு பகுமானத்தை காமிக்கிறா விஷ்ணுவ பொறுத்த வரையிலும் ஒரு பகுமானத்தை காமிக்கிறா என்னுடைய நிதேசத்தை நீ வந்து தாண்டின அப்படிங்கிறார் அந்த காலத்துனுடைய ஒரு தோஷம்னு சொன்ன காலத்துனுடைய சோ இங்க வந்து கிருத சோகங்கரிச்சே தன்னுடைய சித்தம் அந்த அனுதாபம் ரிக்ரெட் காலத்தினுடைய தோஷம்ங்கும் பொழுது பிரத்யபமர்சனாது அதை பத்தின ஒரு யுக்தம் அயுக்தம் விசாரணம் பண்ணி நான் பண்ணது தப்பு அப்படிங்கறத கிளியரா சொல்ற ஏன்னா இந்த காலத்துல வந்து அஹ் அது ராட்சச ஹோரா ஹோர அப்போ ஒரு ரொம்ப ஆஹ் கீழ்த்தனமான அதாவது அதமா அஹ் துன்புறுத்தக்கூடிய ஒரு அசுரர்களாக பிறக்க போகிறார்கள்ங்கிறதையும் புரிஞ்சுண்டு ஆனா அந்த அசுரர்களுக்கு வந்து ஒரு வதம் வந்து பகவானாலதான் ஏற்படணுங்கிற ஷி ஹாஸ் தட் கிளாரிட்டி அட் தட் பாயிண்ட் சோ என்ன நாலு தோஷங்கள் சொன்னாரோ அந்த நாலு தோஷத்தையும் அவ வந்து ரிக்ரெட் பண்ற மாதிரி அதுக்கு உண்டான ஆப்போசிட் ஆட்டிடியூட காமிக்கிற மாதிரி இங்க நாலு விஷயங்களை சொல்றேன் சுகிருத சோகானுதாபேன சத்யா பிரத்யபமர்சனாது பகவதிமானாது மானம் பெருத்தம் ஒரு ரொம்ப மரியாதையுடன் கூட மை அபிச்ச ஆதராது ஏன்னா அவருடைய ஆணையை மீறினார் இல்லையா அதனாலையும் கஷ்யபருடத்திலையும் அப்புறமா வந்து தாம் பண்ணது தப்புன்னு அவ வந்து நேர உடனே சொல்றாது இல்லைன்னா அந்த ஈகோலியே இருந்திருந்தாருன்னா ஷி உடன்ட் ஈவன் கன்ஃபெஸ்ட் ஹியர் அததான் மைய பிச்சா ஆதராது என்னிடத்துலயும் ஒரு ஆதரவு இருக்கிறதுனால உன்னுடைய புத்திரனுக்கு அதே கதிதான் புத்திரான சதாம் மத உன்னுடைய பௌத்திரன் பேரன் இருக்கானே புத்திரசிய பிள்ளையினுடைய அதுவும் ரெண்டு பிள்ளைகள்லயும் ஒரு பிள்ளைக்கு பல குழந்தைகள் பிறப்பார்கள் புத்திரானாம் பவிதா ஏகா அதற்குள் அந்த புத்திராணாம் சதாம் நல்லோர்களாக பிறப்பார்கள் எல்லா குழந்தைகளும் அந்த குழந்தைகளுக்கு நடுவில் ஏகா சதாம் மதகா பவதி ஆக்சுவலி புத்திரான்கிறத தனியா எடுத்துக்கணும் ஆமா புத்திராம் ஏகா சதாம் மதகா பவிதா இரண்யகஷிப்பூனுடைய பிள்ளைகள் அஹ் பல பேர் இருப்பா அவைகளுக்கு நடுவுல ஒருவனாக அந்த ஒருவன் சதாம் மதா பவிதா சதாம் நல்லோர்களுக்கு நடுவில் ஹீ விசன் ஹூ விஸ்பெக்ட் நல்லோர்களால் தகுந்தவர்களாக அல்லது நினைக்கத்தக்கவனாக சவதினிஷியுட் லாரம் இது லுட் லகாரம் இது யசம் பகவத் பகவதுய சமம் காசியந்தி யாரனுடைய சுத்தம் யஷா எந்த குழந்தையினுடைய ஒரு யசஸ்ஸ பத்தி காசியந்தி பாடுவார்களோ எத் யஷா சுத்தம் யஷா பகவத் யஷசா சமம் காசியந்தி பகவானோட புகழோட சேர்ந்து அந்த பிரகலாதனோட புகழ பாடப்போறா பிரகலாதன்னு சொல்லல நமக்கு தெரியும் இரண்ய கஷிபூருடைய பிள்ளையாக பிரகலாதன் பிறந்தான் அதனால அந்த பிரகலாத பிரகலாதனுக்கு ஒரு அஹ் ஒரு சுத்தமான யசஸ்ஸ புகழ பத்தி சமமாக சொல்ல போறான் அடுத்த நாலு இது அஞ்சு ஸ்லோகம் வரையில் உங்களுக்கு வந்து அந்த நாப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரையில் பிரகலாதனுடைய ஒரு புகழ் தான் இருக்க போறது இதுல சோ புத்திர செய்வ புத்திராம் பவிதா ஏகா சதாம் மத காசியந்தி பகவத் யசசா சமம் பகவானுக்கு ஈக்குவல பகவான் பாகவதா ரெண்டு பேரையும் சமம் சதிருஷ்ஷம் ஒரே ஒரே கண்ணோட்டத்துலதானே பாப்பாங்க யோகைர் ஹேம இவ துர்வர்ணம் பாவயிஷ்யந்தி சாதவகா நிர்வயிராதிபி ஆத்மானம் எச் சீலம் அனுவர்த்தித்தும் யாருனுடைய கேரக்டரை வந்து அனுவர்த்தித்தும் பின்பற்றுவதற்காக யாருடைய ஒரு நடத்தையை அடைவதற்காக அனுவர்த்தித்தோம்னா அடைவதற்காக யாருடைய கேரக்டர் முக்கியம்னு நினைச்சுட்டு நம்ம வந்து அந்த மாதிரியே நம்ம இருக்கணும்னுட்டு ஒரு ஒரு அஹ் புருஷனா புருஷனா நினைக்கக்கூடியது பிரகலாதன் அந்த மாதிரி இந்த பிரகலாதன் இருப்பான் எப்படி நிர்வைராதிபிகி வைரம் முதலிய குணங்கள் அதாவது நிர்வயரம் முதலிய குணங்கள் சோ நிர்வயிராதிபிகி யோகிபிகி யோகைஹி சாரி யோகா ஆஹ் இப்ப அந்த அஹிம்சா அஸ்தேயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணத்தையும் எடுத்துட்டோம்னா அந்த குணங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து டெஸ்டிங் கிரவுண்டு அந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கோ அஹிம்சா அஹிம்சாங்கிறது நிர்வயம் யார் யார்கிட்டயாவது ஒரு விரோதம்ங்கிறது இருந்தாதானே நம்ம அவள வந்து துன்புறுத்துறோங்கிற ஒரு விஷயம் வரப்போறது அதனால அஹிம்சாங்கிறது நிர்வயரம்ங்கிற குணத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் துன்புறுத்தாமல் இருக்கணும்னா மனசுல சேஞ்ச் ஸ்டார்ட் சோ மனசுல வந்து உங்களுக்கு அந்த விரோத தனம்ங்கிறது வராமல் போகணும் அந்த மாதிரி குணங்களை இவ வந்து ஒரு யோகம்னு சொல்றா அந்த யோகத்தை பிராக்டிஸ் பண்றவா யோகைகி ஆத்மானம் சாதவகா பாவைஷ்யந்தி இஷ்யந்தி ஹேம இவ துர்வர்ணம் பாவைஷ்யந்தி ஒரு தங்கத்தை வந்து நம்ம பரீட்சை பண்ணணும்னா ஆஹ் ஒரு நாலு விஷயங்கள் எடுத்துக்கிறோம் அதாவது கணக்கம் பரீட்சியத்தை உம் ஒரு சதுர்பிஹி கணக்கம் பரீட்சியத்தை ஆஹ் நி நிகர்ஷண சேதன தாப தாடனைகின் இருக்கு ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன் ஆஹ் யதா சதுர்பிஹி கணக்கம் பரீட்சியதே நிகர்ஷண சேதன தாபத்தாடனைகி ததாச்சதுர்பி புருஷ பரீட்சியத்தையே தியாக என சீலேன குணையன கர்மனான்னு ஒரு சுபாஷிதம் சாணக்கிய நீதி இது ஆக்சுவலி சாணக்கியர் சொல்லக்கூடியது நாலு விஷயத்தை வச்சுட்டு நம்ம கணக்கம் பரீட்சியத்தையே தங்கத்தை நம்ம வந்து பாக்குறோம் அதனுடைய தங்கம் வந்து சரியா இல்லையா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா மாற்றுரைப்பதுன்னு சொல்லல ஆஹ் இதுல அந்த கமலாலயத்திலயே மாற்றுரைக்கும் பிள்ளையார் ஒருத்தர் இருப்பார் சுந்தரருக்கு வந்து தங்கம் சரியா இல்லையா பகவான் கொடுத்த தங்கம் சரியா இல்லையான்னுட்டு அவர் வந்து ஒராஞ்சு பார்த்தாராம் ஏன்னா சுந்தரருக்கு சந்தேகம் வந்துருத்தும் பகவான் கொடுத்த தங்கத்து மேலேயே அதனால அங்க பிள்ளையார் உட்கார்ந்து இருந்தார் பிள்ளையார் தான் வந்து சரி பார்த்து கொடுத்தார் அது மாதிரி கனகத்துக்கு வந்து தங்கத்தை வந்து நம்ம பரீட்சை பண்றது எப்படின்னா நிகர்ஷனம் நிகர்ஷனம்னு உராய்வது சேதனம் கட் பண்ணி எடுத்து பாக்குறது நடுவுல ஏன்னா நடுவுல வந்து உங்களுக்கு அறக்க வச்சு ஓட்டிப்டான்னா என்ன பண்றதுங்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ணி உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறது தாபனை உருக்கி பாக்குறது தாடனம் உருக்கிட்டும் அதுக்கப்புறம் அதை அடிச்சு பார்க்கும் உங்களுக்கு எவ்வளவு வெதர் இட் இஸ் வேல்யூபிள் ஆர் நாட் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து பரீட்சை பண்ண முடியும் இந்த மாதிரி கோல்டு இஸ் டெஸ்டட் பை ஃபோர் திங்ஸ் நிகர்ஷன சேதன தாபன தாப தாடனை அதே போல மனுஷனுக்கும் நாலு வகைப்படுறதுன்னு சாணக்கிய நீத்தில வருது தியாகேன அவன் பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் சீலம் கேரக்டர் குணம் மனசுல இருக்கக்கூடிய சௌரியாதி குணங்கள் சீலன நடத்தை நன்னடத்தை கர்மனா செயல் ஆமா பண்ணக்கூடிய செயல்கள் இந்த நாலு விஷயங்கள்னால பரீட்சை பண்றோம்னு சொல்ற அதே இங்க வந்து துர்வர்ணம் ஒரு தங்கத்தினுடைய கெட்ட வர்ணத்தை நம்ம வந்து ஹேம ஹேம தங்கமானது துர்வர்ணம் இவ எப்படி பல விஷயங்களை வச்சிருந்து நம்ம அத வந்து யோகைகி யோகம்னா அதுக்கு செய்யக்கூடிய சில செயல்கள் நிகர்ஷன சேதன தாப தாடனங்கிற அந்த நாலு செயல்களுக்கு யோகன்னு நம்ம சொல்றோம் தங்கத்தை அதனுடைய துர்வர்ணம் இங்க வந்து யோகைகிங்காதிபி உபாயி பாவிந்தே தங்கத்தை எவ்வாறு அதனுடைய ஹீன வர்ணம் குறைந்த வர்ணத்தை துர்வர்ணத்தை நம்ம வந்து பரீட்சை பண்றோமோ யோகைஹி அஹ் எரிக்கிறது உராய்க்கிறது கட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு எப்படி நம்ம பரீட்சை பண்றோமோ அது போல சாதுக்கள் இங்க என்ன பண்றான்னா சாதாரண மனுஷர்கள் இல்லையே சாதுக்கள் அதனால அவளுக்கு வந்து எதை வச்சு யாரு உராய்கள் இங்க யாரு வந்து டெஸ்டிங் கிரவுண்ட் அப்படின்னா நம்ம இருக்கிற குணத்தை பாத்துக்கிறது பிரகலாத நிறத்துல இருக்கிற ஒரு நடவடிக்கையை பாத்துக்கிறது ரெண்டும் ஒப்ப இருக்கா அருவி அருவி த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அவ பாத்துக்கிறாளா ஒரு ஒரு ஆதர்ஷ புருஷனாக பிரகலாதனை பாத்துப்பா அப்படின்னு இவர் வந்து பிரெடிக்ட் பண்றார் காசிவர் நிறுவாதிபிகி சீலம் யாருடைய சீலம் ஸ்வாவத்தை அனுவர்த்தித்தும் பிராப்தும் நிர்வயிராதிபிகி யோகைஹி ஆத்மானம் பாவ ஈஷ்யந்தி தன்னைத்தானே பரீட்சப்படுத்திக்கிறா தனக்கு விரோதம் இல்லாத குணம் இருக்கா இல்லையா நம்ம ஏன் இந்த மாதிரி ஆக்ட் பண்றோம் ஒவ்வொரு ஆக்டையும் நம்ம வந்து பரீட்சை பண்ணிண்டே வரணும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வரணும் இந்த இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது ஹர்ட்ஃபுல்லா இருக்குன்னா அது ஏன் ஹெர்ட்ஃபுல்லா இருக்கு மனசுல அந்த குணத்தை நம்ம ஆத்மகுணத்தை வ வளர்த்திக்கல ஆத்ம குணம் கம்மியா இருக்கிறச்சேதான் வெளியில வரக்கூடிய வார்த்தையும் ஆக்ஷனும் நமக்கு வந்து கெடுதலாக அமையருது நிறுவைராதிபிகி இந்த நிர்வயிரம் முதலிய அதாவது அஹிம்சா முதலிய குணங்களை வைத்து ஆத்மானம் தன்னை யாருடைய சீலம் அனுவர்த்திதும் எந்த பிரகலாதனுடைய நடத்தை அடைவதற்காக சாதுக்கள் பாவயிஷ்யந்தி பரீட்ச பண்ணிக்கிறாளோ ஆத்மானம் தன்னை அந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறக்க போகிறான் பவிதா அப்படின்னு அதோட கனெக்ஷன் அடுத்தது யத் பிரசாதாது இதம் விஷ்வம் பிரசீதது யதாத்மகம் சா ஸ்வதிக் பகவான் எஸ்யோஷிய அனன்யா திருஷா எத் பிரசாத எந்த பகவானுடைய பிரசாதத்தினால எத ஆத்மகம் இதம் விஸ்வம் பிரசீததி யார் எந்த பகவானை ஆத்மாவாக வைத்து கொண்டிருக்கும் இந்த உலகமானது ஏன்னா உலகம்ங்கிறதுக்குள்ள அந்தியாக பகவான் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கான் சோ எத் ஆத்மகம் எந்த பகவானை ஆத்மாவாக கொண்டு இருக்கும் இதம் விஸ்வம் இந்த விஸ்வம் இந்த உலகமானது எத் பிரசாதாத்து எந்த பகவானுடைய விஷ்ணுவனுடைய பிரசாதத்தினால ஒரு அனுகிரகத்தினால சந்தோஷம் அடைகிறதோ சஹா ஸ்வத பகவான் அந்த பகவான் எங்க சந்தோஷம் அடைகிறார் இந்த பகவான் இருக்கிறதுனால விஷ்ணுனுடைய ஒரு பிரசாதத்தினாலையும் உலகம் சந்தோஷம் அடையிறது ரைட் ஆனா பகவானுக்கு எந்த இடத்துல சந்தோஷம் மனசுல சதுக்களு சந்தோஷம் அவனுக்கு பகவான் எந்த ஒரு சுவயம்பிரகாசமாக ஆத்ம ஞானியாக எப்பவுமே ஆத்ம தத்துவ சாட்சா்காரத்துடன் இருக்கக்கூடியவர் சு அந்த பகவான் எப்படி இருக்கார் எஸ்ய அனன்ய திருஷா தோஷியதே எந்த ஒரு பிரகலாதனுடைய அனன்ய திருஷா பகவான் தான் எனக்கு எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு அவனுடைய அந்த பிரகலாதனுடைய ஒரு கண் பார்வையினால இவருக்கு சந்தோஷம் தோஷம் திராப்தியதே பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ ஏன்னா தானே வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் இவன் எந்த இடத்துல கை காமிக்கிறானோ அந்த இடத்துல நம்ம வரணும் அப்படின்னுட்டு ஆனா அதுக்காக சூக்ம ரூபத்துல சகல வஸ்துக்கள்லயும் இருந்தாராம் பகவான் இவன் எதாவது காமிக்க போறானே தெரியல அப்படி அவருக்கு சந்தோஷம் சந்தோஷம் இல்லைன்னா இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பக்தனுக்காக பண்ணுவாரா இல்ல அதனால எஸ்ய யாருடைய அனன்ய திருஷா அனன்ய திருஷாங்கரிச்சு பிரகலாதனுக்கு வந்து வேற யாருமே கண்ணில் கிடையாது பகவானேவ சத்யா இது ஏவம்பூத்தையா திருஷா பகவான் தான் சத்தியம் அவர்தான் எல்லா இடத்துலயும் இருக்கார் இது தூணுன்னு சொன்னோம்னா இந்த தூணுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் தான் அங்க சத்தியம் வாக்கு எல்லாம் வெறும் வெளி தோற்றம் அப்படிங்கிறார் விஷ்ணுபுராணத்திலயும் அவித்தியா இந்த எதுவுமே எனக்கு அவித்யாங்கிறதே தோணக்கூடாதுன்னு சொல்லுவார் எந்த ஒரு வித்தியினால இந்த அவித்தியங்கிறது போகுமோ அந்த வித்தியை மாத்திரம் எனக்கு இருந்தா போறோம்னு கெட்டுப்பாரு நரசிம்மூர்த்திட்ட அப்ப ஒரு குழந்தையா உனக்கு வந்து प्रेरणा परकपुरा यत् प्रसादात् इदं विश्वं प्रसीदति यदात्मकं स विश् स्वदृक् यस्य तोष्यते अनन्यया दृश स वै महाभागवतो महात्मा महानुभावः महतां महिष्ठः प्रवृद्धभक्त्या हि अनुभावित आशये निवेश्य वैकुण्ठम् इमम् विहास्यति अन्दकुणन्द அந்த குழந்தை மகாபாகவத்தா ஒரு பெரிய பக்தனாக இருக்க போறான் பகவான வந்து ஃபாலோ பண்றவனாக மகா பாகவதனாக இருக்க போறான் மகாத்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்ரீதர சுவாமியினுடைய எக்ஸ்பிளனேஷன் இல்லன்னா மகாத்மா மகானுபாவகா மகதாம் மகிஷ்டகா மூணுத்துக்கும் ஒரே மீனிங்கா இருக்கும் மகாத்மான பெரியவர் மகானுபாவகா பெரியவர் மகதாம் மகிஷ்டகான உம் நம்ம ஒரு லிஸ்ட போட்டோம்னா அவர்களுக்கெல்லாம் மகிஷ்டகா மிகவும் ஒசத்தியாக இருக்கக்கூடியவர் இப்ப எப்படி டிஃபரன்ஸ் பண்றது அதுல அதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் மகாத்மா அப்படின்னா அபரிச்சின்ன திருஷ்டி பிரிவினையே இல்லாத ஒரு திருஷ்டியாக இருந்தது அங்க வந்திருக்கக்கூடிய அசுர குழந்தைகளையும் சரி அங்க அந்த குருகுலத்துல வசிக்கக்கூடிய குழந்தைகளும் சரி எல்லாரையும் ஒட்டுமொத்தமா உக்காத்தி வச்சு பகவானுடைய ஒரு ஒரு பிரபாவத்தை வந்து பாடமா புகுத்தினான் பிரகலாதன் வந்து அங்க வித்தியாசம் பார்க்கல ஏன்னா எல்லாரிடத்திலயும் பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தவர்கிறதுனால வருகிறதுனால அபரிச்சின்ன புத்தி ஒருஷபிள் பீச்சர்ஸே கிடையாது அவரை பொறுத்த வரையில் இவன் அசுரன் இவன் வந்து மனுஷியன் இவன் தேவன் அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷனே இல்லாத ஒரு கண் பார்வை அவருக்கு ஏன்னா சகலமும் சர்வாத்ம பாவத்துல பார்த்ததுனால அபரிச்சின்ன புத்தி அதுக்கப்புறம் மகானுபாவகிறச்சே மஹா பிரபாவகா ஹேட் அ கிரேட் ஓவர் அதனால எல்லாருமே வந்து பகவானுடைய ஒரு பாடல்களை பாடுறாங்கிறதுனாலயே இரண்டிய கஷிப்புக்கு வந்து கடுப்பாச்சு ரொம்ப கோபம் வந்துருது அதனால ஆகையினால இங்க இவருக்கு வந்து ஒரு பெரிய தெர் வாஸ் அ கிரேட் தட் இ ஹேட் ஓவர் பீப்புள் சோ மகா பிரபாவகா ஒரு பெரிய எஃபெக்ட் இருந்தது அவருக்கு மகதாம் மத்தியே மகிஷ்டகா அதிசயேன மகான் பாகவதாளுக்கு நடுவுல பெரியவர்னு சொல்லி உட்காத்தி ஒரு லிஸ்ட போட்டோம்னாலே அதுல பிரகலாதோ நாரதகான்னு ஆரம்பிக்கிறது பாகவதாள்லயே சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கணக்கிடுறதே பிரகலாதோ நாரதா சோ பிரகலாதனதா முதல்ல நம்ம கணக்கிடுறோம் அப்படி நம்பர் ஒன் லிஸ்டில இருக்கக்கூடியவனாக இருக்க மகதாம் மகிஷ்டகா பக்தியா அனுபாவித ஆசையே வைகுண்டம் நிவேஷ்ய பிரவருத்த பக்தியா ஏராளமான ஒரு வளர்ந்து கொண்டிருக்க கூடிய ஒரு பக்தியுடன் அனுபாவித ஆசையே வளர்ந்திருக்கிற பக்தினா உங்களுக்கு வந்து அந்த பக்தி வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு இருந்துட்டு இருந்தது அதுதான் இங்க சொல்றார் ஆஹ் இந்த இதுல சப்தமஸ்கந்தத்துல பிரகலாதனை சொல்லும் பொழுது நியஸ்த கிரீடனகா பாலகா ஜடவது தன் மனஸ்தயா தன் மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணன்ங்கிற ஒரு கிரகம் பிடிச்சு விழுத்துருத்து அவனுடைய ஆத்மாவை அதுக்கு விடமா அது விடாதே அதுக்கப்புறம் அந்த மாதிரி குழந்தையிலேயே தன் மனஸ்தயா அந்த பகவான் மனசாகவே இருந்துட்ட கோபிகைகளுக்கு எப்படி தன் மனஸ்கா ததாலாபா தத்விஜேஷ்டாங்கிற சொல்ற மாதிரி பிரகலாதனுக்கும் அதே ஒரு நிலைமை தன் மனஸ்தையா கம்ப்ளீட்டா அது குழந்தையா இருக்கிறச்சே நெஸ்த கிரீடனக்காக பயாக்சாமான் எல்லாம் வாண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஜடம் போல அப்படியே கண்ணனுடைய நினைப்புதான் மனசுல கிருஷ்ணகிரக கிரகிதாத்மா இப்படி வளர்ந்திருக்க கூடிய அந்த ஒரு பக்தி அதனால அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது அனுபாவித ஆசையே ஆசையே ஹிருதயத்தில் நியஸ்தம் வைகுண்டம் ஏன்னா ந வேத ஜெகத் ஈதிருஷம் நம்ப பாக்குற மாதிரி இந்த ஜெகத்தை அவருக்கு தெரியாது சப்தம சப்தமஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய வார்த்தை அது ந வேத ஜகத்து ஈதிருஷம் ஈதிருஷம் ஜெகத்து ந வேத நம்ம பாக்குற மாதிரி இந்த உலகத்தை அவன் பார்க்கல ஏன்னா கிருஷ்ண கிரக கிரகித் மனசுல பூரா அந்த வைகுண்டம் நிவேஷிய வைகுண்டம் இஸ் ஈக்குவல் ஹரி இங்க ஸ்தானத்துக்கும் ஸ்தானிக்கும் வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல எங்க பகவானுடைய இப்ப பகவானுடைய சாநித்தியம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றச்சே பகவான் இந்த இடத்துல இருக்காருன்னா இடத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது அதனால்தான் கோவிலுக்குள்ள போகும் பொழுதே நம்ம வந்து ஒரு பரிசுத்தியோட போறோம் கர்ப்ப கிரகத்துல மாத்திரம்தான் பகவான் இருக்கான்னா அந்த இடத்துல மாத்திரம் செருப்பு போட்டாவது போடலாம் போலாமே கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஏன் நம்ம செருப்பு கட்டிட்டு போறோம் அந்த இடத்துல அப்போ அங்கேயே நமக்கு வந்து அந்த மைண்ட்ல அந்த க வந்துடுறான் ஏன்னா பகவான் பகவானுடைய ஸ்தானமும் பகவானும் ஒண்ணு அந்த இடத்துல அதனால வைகுண்டம் இஸ் ஈக்வல் டு ஹரி வைகுண்டம் ஹரிம் நிவேஷிய பருவத்திலே இருந்து பதப்பட்ட மனசு அந்த குழந்தைக்கு அனுபாவித ஆசையே வைகுண்டம் இமம் நிவேசிய இந்த ஹரிய உள்ள நுழைத்து இமம் ஜா விகாசிய சாரி இமம் கரைச்சே இந்த உலகத்தை விகாசியத்தை விடுவான் உலகம்னா ஜெகத்தை விடுவானுங்கிறது இல்ல தேகாதி அபிமானம் தியக்ஷதி தேகத்துல இருக்கக்கூடிய இந்த அபிமானம் அதாவது ஒரு என்னுடையது நான் என்னுடையதுங்கிற ஒரு பற்றுதல் இருக்கு அந்த பற்றுதலை விடுவான் சவை மகாபாகவதோ மகாத்மா மகானுபாவா மகதாம் மகிஷ்டா பிரவருத்த பக்தியி அனுபாவித ஆசையே நிவேசிய வைகுண்டமிமம் வைக்குண்டமிதி அஹ் அலம்பட்டா இதுக்கெல்லாம் ஹேத்து என்ன மகாபாகவதை சொன்னது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அலம்பட்டர ஹிருஷ்டியா துக்கிதேஷு அபூதத்ரு ஜகதா சோகஹர்த்தா நைதாகம் தாபம் இவ உடுராஜா உடுராஜா அஹ் சந்திரன் உடு நக்ஷத்திரங்கள் நக்ஷத்திரங்களினுடைய அரசனான அஹ் சந்திரன் எப்படி நைதாகிகம் தாபம் அஹ் ஹர்த்தா ஹரதி நைதாகிகம் நிதாகே நிதாகே சம்மர் கிரீஷ்ம காலத்துல வரக்கூடிய ஒரு தாபம் அஹ் அந்த வெயில் சூடு இருக்கு அந்த சூட்டை எப்படி சந்திரஹா யதா ஹரதி சந்திரன் எவ்வாறு போக்குகிறானோ அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய சோகம்ங்கிற ஒரு தாபத்தை போக்குறார் போக்குவார் பிரகலாதர் சோக ஹர்த்தா பவிஷ்யதி இவன் வந்து சோகத்தை போக்குகிறவனாக போகிறான் சோ ஒவ்வொரு நாள் அப்ஜெக்டிவ் பாத்துன்னு வருவோம் அலம்பட்டகா அலம்பட்டகாங்கிறதுக்கு வந்து ஆஹ் இது விவேகம் அறிந்தவன் அர்த்தம் அதாவது விஷயத்துல ஒரு பற்று இல்லாமல் இருக்கக்கூடியவன் விவேகம் உடையவன்ங்கிறதுனால நித்யா நித்திய வஸ்து விவேகம் இருந்துட்டு எதுலயுமே ஒரு லம்பட்டான கிரீடினஸ் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு லோபியா இல்லாமல் இருக்கக்கூடியவன் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு ஆசக்தி கிடையாது ஷீல தரகா நல்ல ஒரு சுஸ்வபாவா ஒரு நல்ல கேரக்டர் மனசுல வந்து நல்ல சுவாவத்துடன் கூடினவன் பொதுவாகவே நல்லவான்னு சொல்லுவோம் இல்லையா தைரியம் இருக்கு இல்ல அதெல்லாம் அந்த குணங்கள் எல்லாம் கூட யோசிக்க மாட்டான் நல்லவா எதை யோசிச்சாலும் நல்லதா யோசிப்பான் யார பத்தி பார்த்தாலும் எதை பத்தி நினைச்சாலுமே ஒரு நல்ல விதமா யோசிக்கிறது அதுதான் ஷீல குணானாம் ஆக்கரகா குணங்களினுடைய ஒரு சுரங்கம் ஜென்ம பிறப்பிடமாக இருக்கக்கூடியவர் தைரியாதீனஹா தைரியம் இல்லைன்னா ஒரு மேல இருந்து தள்ளுறான் ஒரு ஒரு மலையில இருந்து உருட்டுறான் ஒரு பாம்பெல்லாம் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு புத்துல வந்து தழுறாவான் இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை அப்படியே ஜம்மன இருக்குன்னா என்ன தைரியம் ஆனோம் அந்த குழந்தைக்கு அதனால அந்த தைரியத்துக்கெல்லாம் வந்து ஒரு இருப்பிடமாக பிறப்பிடமாக இருக்கக்கூடியவர் பிரகலாதன் குணாகரகா ஹிருஷ்டா எதுல பர ரித்யா ஹிருஷ்டா பரேஷாம் சமிருத்தியா ரித்தீன வளர்ச்சி மற்றவனுடைய வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறவன் மற்றவனுடைய துக்கத்தை பார்த்து ஒரு துக்கப்படுறவன் வியா துக்கிதேஷு இது வந்து இந்த இது மாதிரி கிடையாது சுகதுக்கே சமய கிருத்துவானு இருக்கே அப்போ இவ் இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்தித தீஹி இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை ஸ்பிரிட்ட அஃபெக்ட் பண்ணக்கூடாது எந்த இடத்துல அஃபெக்ட் ஆறுதுன்னா உங்களுக்கு வந்து மனசு அஃபெக்ட் ஆகுது ஆனா அந்த வந்து தோன்றது இவளுக்கு பகவானுடைய ஒரு அனுகிரகம் இல்லாததுனால கஷ்டப்படுற இவளுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தானே இப்படி இப்ப நல்ல சந்தோஷத்தோட இருக்கா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறவர் அப்படின்னு பார்த்து துக்கப்படுறவர் உடனே அவளும் துக்கம் அடைஞ்சிட்டாலே ஐயோ எனக்கே லைஃப் போச்சு அப்படின்னு நினைக்கிற இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ற அந்த இது இல்ல வி ஆல்சோ ஃபீல் தட் ஒருத்தர் வந்து நமக்கு பிடிச்சவான்னு எடுத்துப்போம் நமக்கு பிடிச்சவா சந்தோஷமா இருக்கான்னா அவ ஒரு மேன்மையை நம்மளும் சந்தோஷப்படுறோம் ஆனா மத்தவர்கள் வந்து துக்கம் அடையும் பொழுது நம்மளும் இதே நம்மளுக்கு துவேஷ்யா இருந்தான்னா நமக்கு பிடிக்காதவரா இருந்தான் அவன் வளர்ச்சிய பார்த்து அவன் மத்தம் எப்படி என்ன பண்ணா பண்ணதெல்லாம் அட்டோழியும் இன்னைக்கு அவன் வந்து வசத்தியான ஒரு நிலைமையில இருக்கானே அப்படின்னு நமக்கு தோணும் அது பிரகலாதனுக்கு கிடையாது துக்கி நமக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னா ஐயோ பாவான்னு நேரம்னா பார்த்து சொல்லுவோமே தவிர பின்னாடி வந்து வேணும் அவன் இல்லையோ இந்த மாதிரி தப்பு இட்டாருக்கு இட்ட பலன் அப்படின்னு சொல்ல மாட்டோமா இல்லையா ஒரு வார்த்தை வரத்தான் வரும் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல கட்டுண்டு இருக்கோம் ஆனா பிரகலாதனுக்கு அப்படி இருக்காது அவனுக்கும் ஐயோ துக்கப்படுறானே பகவான தெரியலையோ இல்லையோ மனசுல பகவான் இல்லையோ இல்லையோ அப்படி நினைச்சுப்பான் பிரகலாதன் அப்புறம் அபூத சத்ரு இதெல்லாம் வந்து ஒரு இதனால தானே அந்த சத்ருத்துவம் மித்திரத்துவம்ங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தா தானே இவருக்கு சத்ருங்கிறதே கிடையாது ஏன்னா நன்மையையே நினைக்கிறவனா இருக்கிறதுனால ஹிரண்ய கசிப்பூ தவிர வேற ஹிரண்ய கூட பிரகலாதனை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒண்ணும் இல்லை ஹிரண்ய கஷிப்பூக்கு பகவானை பார்த்துதான் வந்து ஒரு ஒரு தேஷபாவம் ஏற்பட்டதே தவிர பகவானை எதுக்கு சொல்லணும்னு ஒரு தேஷபாவம் இருந்ததே தவிர குழந்தைய நினைச்சு ஒரு சத்ருத்துவம் இல்லை அந்த இடத்துல யோசிச்சு பார்த்தோம்னா சோ அபூத சத்ருஹு அவனுக்கு வந்து சத்ருவே ந பூதா ந ஜாதகா அவனுக்கு சத்ருவே இல்லாததாக இருந்தான் அப்படி ஜகதகா உலகத்தினுடைய சோகத்தை போக்குகின்றவனாக ஒரு சந்திரன் எவ்வாறு அஹ் அந்த கிரீஷ்ம காலத்துல இருக்கக்கூடிய தாக்கத்தை போக்குவானோ அது மாதிரி இந்த உலகத்தினுடைய சோகத்தை போக்கப் போகிறான் பிரகலாதன் ಅಲಂಪಟ ಶೀಲಧರೋ ಗುಣಾಕರ ಹೃಷ್ಟಪರೋ ದುಖಿ ಅಭೂತಶತ್ರುರ್ಜಗತಃರ್ತೈದ್ಚ ಅಮಲಂ ಅಬ್ಜನೆತ್ರಪೂರುಷಇ್ ಇಚ್ಛಾ ಅನುಗ್ರಹಿ ಅನುಗೃಹೀತ ೂಪತ್ರವ ಶ್ರೀಲಲನಾ ಲಲಾಮ ದ್ರಷ್ಟಾ ಸ್ಫುರಕುಂಡಲಮಂಡ ಭಗವಾನುಡೆಯ ಓರು ஒரு இது சாட்சாத் ஏற்பட போறது அவனுக்கு அந்த பகிஷ்ட உள்ளுக்குள்ளேயும் பகவான பார்க்க போறான் பகிச்ச வெளியிலையும் பகவான திரஷ்டா திரக்ஷ்ய கட்டாயம் பார்க்க போகிறான் திரஷ்டாங்கிற அந்தர் பகிஷ்ட உள்ளுக்குள்ளேயும் வெளியில இதுதான் அந்த அபரிச்சின்ன திருஷ்டிங்கிறதுக்கு அஹ் சொல்லிட்டு வர்றாரு முதல்ல வந்து சொன்னார் இங்கே அந்த மகாத்மாங்கிறதுக்கு அவரை சின்ன எப்படி ஏ எவ்வாறு ஹவு கேன் ஹி ஃபீல் லைக் திஸ் ஹவு கேன் ஹி பி லைக் திஸ்னா உள்ளுக்குள்ளியும் வெளியிலையும் ஒரே கண்ணோட்டம் தான் வேற பார்வையே கிடையாது அந்த பிரகலாதனுக்கு அந்த வகிஷ்ட ஸ்வ புருஷ இச்சா அனுகிரகீத ரூபம் அமலம் அப்ஜனேத்திரம் ஸ்ரீ லலாம ஸ்ரீ லலா லலனா லலாமம் ஸ்புரத் குண்டல மண்டித ஆனனம் தவ புத்திரகா திரஷ்டா பௌத்திரா திரஷ்டா உன்னுடைய பேரன் பார்க்க போகிறான்ஷானாம் இச்சையா ஸ்வபுருஷ பூருஷ இச்ச தன்னுடைய பக்தன் அவனுடைய இச்சை அந்த இச்சைக்கு ஏத்தவாறு அனுகிரகித ரூபம் ஏற்றுக்கொண்ட ரூபங்கள் பகவான் எப்படி எடுத்துக்கிறாருன்னா அவரவருடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஹ் ஆஹ் இச்சைக்கு ஏத்தா மாதிரி ஆசைக்கு ஏத்தா மாதிரி ஒரு ரூபத்தை மேற்கொள்கிறார் பகவான் புனப்புனஹ்ரகிதானி ரூபாணி எப்படி வேணுமோ அதுல வந்து ஹிரண்ய கஷிப்பூ இதெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தரால என்ன கொல்லப்படக்கூடாதுங்கிறச்சு அதுக்கேத்த மாதிரியும் எடுத்துட்டார் அந்த இடத்துல தேஷிய பக்தியும் ஒரு பக்திங்கிறார் நாரதன் இல்லையா இதுல நான் பக்தி சூத்திரத்துல வரும் வருது ஒரு ரூபத்தை ரூபாணி ஒவ்வொரு முறையும் அவர் ஒவ்வொரு மாதிரி அவருடைய ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஆசைக்கு ஏத்தா மாதிரி ஸ்வபுருஷ ஸ்வங்கர் ஸ்வபக்தானாம் இச்சையா அவருடைய அவருடைய இச்சைக்கு ஏத்தா மாதிரி அனுகிரகித ரூபம் ஏற்றுக்கொண்ட உருவத்தை கொண்டவர் அமலம் மாயா பரமசுத்தர் ஸ்வரூபம் மாயினுடைய கிடையாது அமலம் அப்சனேத்ரம் அப்சநேத்ரம் தாமரை கண்ணன் தாமரை போல் ஒரு கண்ணன் கண்ணை கொண்டவர் ஸ்ரீ லலாம லலா லலனா லலாமம் சாரி ஏவ லலனா ஸ்ரீஹி லக்ஷ்மி தான் ஒரு லலனா பெண் அழகான பெண் அந்த பெண்ணுக்கு லலாமம் அப்படின்னா நெத்தி சுட்டி மாதிரி அதுக்கு ஒரு அலங்கார பூதமாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு லக்ஷ்மிக்கு என்ன அழகு லக்ஷ்மி வந்து லக்ஷ்மிக்கு அழகே விஷ்ணு விஷ்ணுவுக்கு யாரு அழகுன்னு கேட்டா மார்பிளா லட்சுமி இருக்கிறதுனால அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க வந்து பரஸ்பர தபஸ் சம்பத் பரஸ்பர பலாயுத மாதிரி இங்க பரஸ்பரம் அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் அலங்கார பொருளாக அமைஞ்சார்கள் சுஷ்ரீஹி என்ற லக்ஷ்மி என்ற பெண்ணிற்கு லலாமம் அலங்கார பொருளாக இருப்பவர் மேலும் ஸ்புரத் குண்டலம் அண்டித்த ஆனனம் அவருடைய ஆனனம் முகமானது அழகாக குண்டலம் பிரகாசிக்கின்ற குண்டலம் ஸ்புரத்து குண்டல மண்டித அலங்கரிக்கப்பட்ட ஆனனும் முகத்தை கொண்டவரான அந்த பரம்பொருள் அவரை தவ புத்திர தன்னுள்ளையும் பார்க்கிறான் வெளியிலையும் ஜெகன்மய ஜெகத்தும் வந்து நாராயணமயமா பார்க்கிறான் விஷ்ணு மயமா பார்க்கிறான் அந்தர்பகிஷ அமலம் அப்ச ரூப் அப்சநேத்திரம் அனுகிரஹீத ரூபம் பௌத்ரஸ்தவ ஸ்ரீலலனா லலாமம் திரஷ்டா ஸ்புரத் குண்டல பண்டிதானனம் மைத்ரேய உவாச்ச ஸ்ருத்வா பாகவதம் பௌத்திரம் அமோதத திதிர் ப்ரிஷம் புத்திரயோஸ்ட வதம் கிருஷ்ணாத் விதித்வா ஆசீத் மகாமனாக இந்த மாதிரி ஒரு அதாவது கெடுதல் இருந்தா கூட அதோட கூட ஒரு பாசிட்டிவ் விஷயமும் இருக்குங்கிறது இருக்கோ அஹ் அதுதான் அதை வந்து நினைச்சு அவ சந்தோஷப்படுறான் ஸ்ருத்வா பாகவதம் திதிஹி திதி ஆனவள் பாகவதம் பாகவதனாக இருக்கக்கூடிய தன்னுடைய பேரனை பத்தி க கேள்விப்பட்டு விட்டு பாகவதா பகவத் பக்தியோட கூடின ஒரு பூ பௌத்திரன் வரப்போறான் அப்படிங்கறத கேட்டுவிட்டு ஆஹ் அமோதத அமோதத சந்தோஷம் அடைந்தாள் மேலும் ச வதம் கிருஷ்ணாது கண்ணனிடமிருந்து புத்திரையோகோ வதம் தன்னுடைய இரு குழந்தைகளினுடைய அப்படிங்கிறதையும் அறிந்துவிட்டு மனா மகாமனாக ஆசீத்து மகாமனாகச்சு சோற்சாக சித்தா ஒரு உற்சாகத்தோட இருக்கக்கூடிய சித்தத்தை கொண்டவளாக ஆனால் ஹரிநாசக யுத்தேன மரணே ஹரியோட விஷ்ணுவோட ஒரு யுத்தம் ஏற்பட்டது அப்படின்னா அதனால தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கும் கீர்த்திகி ஒரு புகழ் ஏற்பட போறது சத்கதிஷ்ட பவேத் சத்கதி நல்ல கதியும் ஏற்படும் அப்படிங்கிறதுல அவ வந்து சந்தோஷம் அடைந்தாள் அதனால ஒரு பெரிய உற்சாகத்தோட இருந்தாள் முதல் ஆனா உற்சாகத்தோட இருந்தா கூட அந்த அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கர்ப்பத்தை வந்து ரொம்ப நாள் அவ காத்து இருந்தாளான் எதுக்குன்னா இவ பெற டு டிலே மத்த அந்த தேவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு துன்புறுத்தல டிலே பண்றதுக்காக அவ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கர்ப்பம் லேட்டா வந்து பிறக்கணுமோ அந்த அளவுக்கு அவ காத்துன்றதா ஆயிரம் வருஷம் காத்துன்றிந்தா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது அடுத்த அத்தியாயத்துல சோ இதோட நிறுத்திப்போம் வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மி எஸ் எஜ வக்ஷசி எஸ் அஸ்தே ஹிருதய சந்தித்து தம் பிரசிம்மம் அஹம் பஜே